கட்டிருக்கீங்க சுடிதார் தைச்சது போக மீதி எக்ஸஸா விழும் இல்லையா அந்த Dress வச்சிட்டு ஒரு குழந்தைகளுக்கு ஒரு அனார்கலி ஸ்கர்ட் சும்மா ஒரு ஃபன்னியா ஒரு ஸ்கர்ட்னு வெச்சுக்கோங்களே அது பாக்கவும் அழகா இருக்கும் குழந்தைகளுக்கு இது குழந்தைகளுக்கு தான் தைக்க வரும் ஏனா அந்த அளவுக்கு தான் சின்ன சின்ன பிட்ஸ் அதன விழும் அந்த பிட்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி ஒரு ஸ்கர்ட் சரிங்களா பார்க்கலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு अगला ஒரு கார்னர் இங்க இருந்து ஒரு ஷேப் ஒரு மார்க்கிங்லாம் இல்ல சும்மா ஒரு ரேண்டமா ஒரு கட்டிங் அவ்வளவுதான் இருக்குற துணியை எப்படி யூஸ் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு வீட்ல ஒரு அழகா ஒரு ஸ்கர்ட் தைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது சோ இத ஒரு நீட் ஃபினிஷிங்கா கட் பண்ணிக்கலாம் இது மேக்ஸिमम எவ்வளவு ஹைட் கிடைக்குது அதையும் பார்த்துக்கலாம் இப்போ இவ்ளோ இந்த இடம்லாம் நமக்கு வேஸ்ட் சோ இந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்சஸ் ஒரு 3 இன்சஸ் இந்த எங்க கிடைக்குதோ ஒரு 3 இன்சஸ் இதுக்கு மேல எல்லாம் போனீங்கனா இங்க 3 இன்ச் கிடைக்காது சோ நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 1/2 1/2 இன்ச் போச்சுனா நடுவுல ஒரு 2 இன்சஸ் ஆவது நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும் அதனால ஒரு 3 இன்சஸ்ல எந்த இடத்துல கிடைக்குதோ அந்த இடத்துல மார்க் பண்ணி வெச்சுக்கோ மார்க் பண்ணிட்டு கட் பண்ணிக்கலாம் எவ்வளவு ஹைட் வருதோ அந்த ஹைட் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த மிச்சம் விழுந்த விட்டு துணியில இதுதான் வந்து நமக்கு கிடைச்சிருக்க ஒரு ஒரு துணி அளவுன்னு வெச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம நிறைய விழுந்திருக்கோம்ல அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அத உங்களுக்கு காமிக்கிறேன் பாத்தீங்களா இது வந்து நிறைய நம்ம சுடிதார் தைக்க தைக்க இது வந்து விழுந்த பீசஸ் இத நான் அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா இது கொஞ்சம் நிறைய பீசஸ் ஆயிடுச்சு இப்போ இத வச்சு ஒரு ஸ்கர்ட் தைக்கலாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆர்டரா கரெக்ட்டா போட்டுக்கோங்க ஏன்னா எல்லா பீசஸும் ஒரே சைஸ்ல வேணும் அதனால எல்லாமே துண்டு துண்டா தான் இருக்கு பாத்தீங்கன்னா எல்லா பீசஸையும் நம்ம கரெக்ட்டா ஈவனா அடுக்கி வச்சிட்டு கட்டிங் போட்டுக்கலாம் ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொரு லெந்த் ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொரு அகலத்துல இருக்கு இப்போ இந்த துணி பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் அகலம் நிறையவே இருக்கு சோ அதனால அது வந்து கொஞ்சம் அதுக்கேத்த மாதிரி அகலத்தை வந்து அகலம் கடச்சதுன்னா நமக்கு நல்லதுதான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வெச்சி ஒரு ஒரு மார்க்கிங் போடு இது பெருசா இருக்கு இது குட்டியா இருக்கு ஆனா இதே சைஸ்க்கு தான் இத கட் பண்ணணும் இல்ல இது எக்ஸஸா இருந்ததா கொஞ்சம் அகலம் அதிகமாவே கிடைக்கும் அதனால ரொம்ப அகலத்தை வந்து நம்ம இது பண்ணவேண்டாம் சும்மா அந்த ஓவராலா மொத்தமா போட்டு கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இப்போ நம்ம மெயினா ஒரு பீஸ்ல மார்க் பண்ணி வெச்சோம்ல இந்த பீஸ் எடுத்து இது வெச்சுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது பெருசா இருக்கு இது குட்டியா இருக்கு பரவாயில்லை அது பிரச்சனை இல்ல ஹைட் மட்டும் நம்ம மாறாம பாத்துக்கோ. ஏன்னா ஜாயின் பண்ணும்போது ஹைட்ல டிஃபரன்ஸ் வரப்படாது. சோ இங்க 3 இன்ச்க்கு வெட்டணும் இல்லையா? இது அப்படியே வெட்டிக்கோங்க. இது கொஞ்சம் அகலம் கிடைக்குது பரவாயில்லை இருக்கட்டும். இதுக்கு ரொம்ப மெஷர்மென்ட்ஸ் அளவு இப்படி வெச்சுக்கணும் அப்படி வெச்சுக்கணும்லாம் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவேண்டாம். இப்போ இதுதான். ஒரு ஃபன்னியா ஒரு ஸ்கர்ட் தைக்கணும்னு வெச்சுக்கோங்களே. பார்க்கிறதுக்கு குழந்தைங்க தான கலர்ஃபுல்லா போட்டா அழகா இருக்கும். இப்போ இப்படி பீசஸ் கடச்சிருக்கு. இப்ப இதோட எது வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணலாம் இப்ப இந்த மாதிரி ஒரு பீஸ் வெச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பீஸ் வெச்சுக்கோங்க இப்ப பாத்துக்கோங்க அதே மாதிரி இதோட இது சேக்கணும்னா இத சேக்கலாம் இடுப்புக்கு மட்டும் இப்ப குழந்தையோட நான் தைக்க போற குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு குழந்தை தான் சோ அதோட இடுப்பு வந்து மொத்த இடுப்பு 20 அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸஸா 12 இன்ச் இருக்கு இந்த நாடா எப்படி எடுக்கணும்னா இப்ப பாருங்க இந்த எலாஸ்டிக் வச்சிட்டு இது கவர் பண்ற அளவுக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி சரிங்களா கொஞ்சம் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இது கவர் பண்ற அளவுக்கு இருக்கணும்
இதுனோடு போகுதுமா அப்படினு கேட்காதீங்க இன்னொரு பீஸ் இதே மாதிரி வேணும் இந்த அளவுக்கு இருக்கு இது எலாஸ்டிக் போட்டோனே இந்த போஷன் வந்து அப்படியே சுருங்கி போய்டும் அதனால கொஞ்சம் பெருசா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா அந்த சுடிதார் பிட்ல இருந்து மீதி விழுந்த இந்த பீசஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி ஓரளவு கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பீசஸ் எல்லாம் எதுக்கு அப்புறம் எந்த பீஸ் வரணும்னு சொல்லிட்டு சும்மா ஒரு கலர் காம்போக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஜாயின் பண்றது எப்படி பார்க்கலாம் இப்போ இங்க இருந்து இந்த பீஸ்க்கு அப்புறம் ஒரு டார்க் ஒரு லைட் அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இது டார்க்கா இருக்கு ஆனா இங்க ஸ்ட்ரைட் இருக்கு இங்க ஸ்ட்ரைட் விழுந்திருக்கு ஆனா பரவாயில்லை ஏதோட எந்த பீஸ் வேணாலும் எப்படி வேணாலும் ஜாயின் பண்ணுங்க நல்ல பக்கமும் இது ரைட் சைடு இதுவும் ரைட் சைடு அது ஒண்ணு ஒண்ணு பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த மேலே மட்டும் ஈவனா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க பேக் ஸ்டிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ இங்க முடிச்சும் போது இது ஸ்ட்ரைட் பீஸ் இது கிராஸ்ல இருக்கு இத சேக்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸஸா கீழ வரும் அது பத்தி பரவாயில்லை நம்ம ஓவராலா முடிச்ச பிறகு கீழ ட்ரிம் பண்ணி ஈவன் பண்ணிடுவோம் இப்போ அடுத்து அடுத்த பீஸ் என்ன வேணும்ன்றத நீங்க அழகா சேர்த்துட்டே வந்துருங்க இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து கிராஸ் இந்த பக்கம் இத ஜாயின் பண்ற பீஸ் வந்து நமக்கு கிராஸாவே அமைஞ்சிருக்கு அதனால நான் கிராஸ் டு கிராஸ் சேர்க்கிறேன் மேல மட்டும் கரெக்டா அந்த ஹிப் போஷன் மட்டும் கரெக்டா ஈவனா இருக்க மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் ஒரு டார்க் ஒரு லைட் அடுத்து அடுத்து இந்த மாதிரி இந்த ஜாயின் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இது ஜாயின் பண்ணிட்டேன் மல்டி கலர்ல குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் போட்டா இந்த மாதிரி நான் ரெண்டு பீஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அத கலர் காம்போஸ் கரெக்ட்டா பார்த்துட்டு நான் அந்த மாதிரி சேர்த்திருக்கேன் இப்போ வந்து என்ன பண்ணனும்னா இது ரெண்டுத்தையும் இப்படி சேர்த்திருக்கேன் ஃபுல் ரவுண்டா சேர்த்திருங்க இப்படி இருக்கு ஸ்கர்ட் மல்டி கலர் பார்க்க நல்லா இருக்குல்ல இப்போ பாத்தீங்கன்னா இங்க கீழ அன்னிவனா அங்கங்க இருக்கு இல்லையா இப்போ அதெல்லாம் நம்ம சரி பண்ணோம் ஹிப் போஷன் இப்படி மடிச்சு வச்சுக்கோங்க இதையும் அப்படியே இன்னொரு ஃபோல் பண்ணுங்க ஃபோல் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்கன்னா நிறைய அன்னிவன் இருக்கு இப்போ இந்த ஹிப் போஷன்ல இருந்து ஹைட் இங்க இருந்து ஒரு ரேண்டம் ஹைட் ஒன்னு ஈவனா அந்த அன்னிவன் எல்லாம் போகணும்னா நம்ம இங்க இருந்து ஒரு 16 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் 16 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த 16 இன்ச் வந்து இடுப்புல இருந்து அங்கங்க ஒரு 16 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கர்ட்ட நாலா மடிச்சு போட்டுக்கேன் மடிச்சு போட்டுட்டு 16 இன்ச்க்கு மேல இருந்து இடுப்புல இருந்து உயரத்துல ஒரு 16 இன்ச் மார்க் பண்ணிட்டேன் மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு போறேன் அப்பதான் அந்த அன்னிவனா இருக்கிறதெல்லாம் கரெக்டா போயிட்டு நமக்கு ஸ்கர்ட் அழகா ஒரே ரவுண்ட்ல கிடைக்கும் பாத்தீங்களா இப்ப இந்த மாதிரி ஈவன் ஆயிடுச்சா ஈவன் ஆன பின்ன நம்ம வந்து ஏதாவது உங்கள்கிட்ட லேஸ் ஏதாவது இருந்தா அது கூட நீங்க வச்சு அட்டாச் பண்ணலாம் இப்ப என்கிட்ட ஒன்னும் இல்ல சோ அதனால நான் இதை அப்படியே மடிச்சு தைக்க போறேன் அப்படியே இதை மடிச்சு தைக்க போறேன் கீழே ஹாஃப் இன்ச் மடிச்சிருங்க திரும்ப ஒரு ஹாஃப் இன்ச் மடிக்கும் ரொம்ப இழுக்காம தைக்கணும் அப்பதான் இது நல்லா வரும் இழுத்து இழுத்து தச்சிங்கன்னா கொஞ்சம் இழுத்துட்டு போன மாதிரி ஆயிடும் ஸோ அதனால ரொம்ப இழுக்காம அது என்ன பொசிஷன்ல இருக்கோ அப்படியே மடிச்சு மடிச்சு தைங்க அப்படியே முடிச்சது பேக் ஸ்டிச் போட்டுட்டு முடிச்சுக்கோங்க அப்படியே என்கிட்ட இப்போ வந்து இந்த லேஸ் தான் இருக்கு இப்போ இந்த லேஸ் எனக்கு இருக்கு ஸோ இது மட்டும் கொஞ்சம் குழந்தைங்கன்றதுனால ஒரு டெக்கரேட்டிவாக இருக்கணும் அப்படின்றதுனால இது மட்டும் நான் வந்து ஏதாவது ஒரு கார்னர்ல இருந்து இந்த கார்னர் மட்டும் வைக்க போறேன் வேற எதுவும் இல்லாததுனால நான் வைக்கிறேன் உங்கள்கிட்ட வேற என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படியே வச்சு
கொஞ்சம் கீழே ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு நான் பண்றேன். அப்பதான் அது வந்து தெரியும்ன்றதுனால பாருங்க இப்படி இருக்கும். முடிக்கும் போது இங்க ரா எட்ஜ்ல தான் நம்ம முடிச்சோம். பாத்தீங்கன்னா இங்க ரா எட்ஜ்ல தான் முடிச்சோம். அதுக்கு மேல கொண்டு வந்து எவ்வளவு வேணுமோ அதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இந்த மேல எட்ஜ்ல வந்து கொஞ்சம் இப்படி ஃபோல்ட் பண்ணி16 இன்ச் இருக்கு. பெருசா வரும். அதை கவர் பண்றதுக்காக நான் இந்த பிட் கொஞ்சம் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இது கம்மியா தான் எனக்கு கிடைச்சிது. ஸோ அதனால ஒரு ஜாயின் போட்டு வச்சிருக்கேன் நான். இங்க பாத்தீங்கன்னா அந்த 1 இன்ச் எலாஸ்டிக்கை கவர் பண்ற அளவுக்கு இருந்தா போதும். இப்படி கவர் பண்ற அளவுக்கு இருந்தா போதும். ஒரு 1/2 இன்ச் இப்படி கீழே, இப்படி ஒரு 1/2 இன்ச் கவர் பண்ணிட்டு இந்த ஒரு 1/2 இன்ச் இப்படி கீழே இருந்தா போதும். அந்த மாதிரி எலாஸ்டிக் இப்படி மிடில் வச்சுக்கோங்க. மிடில் வச்சுட்டு இதை கவர் பண்ணிட்டு இங்க ஒரு தையல் போட்டுக்கோங்க. எலாஸ்டிக் நகர்ந்து வந்துடாம இருக்கிறதுக்காக நல்லா 2-3 தையல் போட்டுக்கோங்க. 2-3 தையல் இப்படி போட்டு வச்சிருக்கேன். இந்த பக்கத்துல இருந்து எலாஸ்டிக் மூவ் ஆகாம இருக்கணும். 16 இன்ச்ன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. 16 இன்ச் கிட்ட நான் இங்க இருக்கும் போது எனக்கு தெரியணுன்றதுனால இங்க ஒரு பின் பண்ணி வச்சுக்கிறேன். பின் பண்ணி வச்சுட்டு இதை நல்லா இப்படி இழுக்கணும். எலாஸ்டிக் நல்லா இழுக்கணும். இப்படி இதை கவர் பண்ணி வச்சுக்கிட்டே நீங்க இழுக்கணும். மிடில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. கொஞ்சமா தையல் போட்டு ஊசியே எலாஸ்டிக்ல நிறுத்தி வச்சுக்கோங்க. நிறுத்தி வச்சுட்டு எலாஸ்டிக் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ இழுக்கணும். நீங்க துணியை வச்சு கவர் பண்ணி மெதுவா தச்சிட்டு வாங்க. மெதுவா தச்சிட்டு வரணும். கொஞ்சம் பொறுமையா செய்ய வேண்டியதுல பொறுமையா தைக்கணும். இல்லைன்னா ஊசி பட்டுக்கும் உடஞ்சிடும். அவ்வளவுதான். கொஞ்சம்தான் இருக்கு. இது வரப்போகுது. இதோட முடிச்சுக்கலாம். எலாஸ்டிக் வந்து தச்சு முடிச்சாச்சு. இது எதையும் பார்த்துட்டீங்க. இது இப்படி இருக்கு. எலாஸ்டிக் வச்சுட்டு கீழே ஒரு 1/2 இன்ச் கொஞ்சம் விட்டுருக்கேன். இதுல தான் இந்த பாவடையை இணைக்க போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இதை ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி ஃபினிஷ் பண்ணிடுவோம். சரிங்களா? எலாஸ்டிக் சேர்த்து வச்சிடுங்க. இந்த இடத்தையும் சும்மா ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா எலாஸ்டிக் பிஞ்சு வந்துடாம இருக்கணும் நமக்கு. இது முடிச்சாச்சு. இதை ரவுண்டாக இப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்ல பக்கம். சரிங்களா? இந்த தையல் போட்ட பகுதியை உள்ளே போட்டுடுங்க. இது நல்ல பக்கம் வெளியில் வச்சுக்கோங்க. பாவடையை எடுத்துக்கலாம். பாவடை போர்ஷன் எடுத்துட்டு இந்த பாவாடை போர்ஷனை இது நல்ல பக்கம், இது நல்ல பக்கம் இல்லையா? அந்த நல்ல பக்கம் மேலே நல்ல பக்கம் வைக்கணும். எலாஸ்டிக் மேலே படாமல் இந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அங்கேயும் இதையும் சேர்த்து தைக்கணும். பாவாடை போர்ஷன் கீழே இருக்கு, எலாஸ்டிக் போர்ஷன் மேலே வச்சுருக்கேன். இந்த எலாஸ்டிக்கை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அது மேலே படாமல் தைங்க. ஏன்னா துணி வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஏன்னா இது ஃப்ரில்லில் இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து தைக்கணும். துணி வந்து உங்களுக்கு நல்லா இந்த இடுப்பு சுற்ற அளவுக்கு நமக்கு உள்ள நல்லா விரிச்சு கொடுக்கும். உங்களுக்கு ஜாயிண்ட் மட்டும் கரெக்டா விழுதான்னு பார்த்துட்டே தைங்க. துணி சுருக்கத்தெல்லாம் நீக்கி தைக்கணும். சுருக்கத்தோட தச்சிடக்கூடாது, அப்புறம் இடுப்பு உங்களுக்கு பத்தாம போயிடும். அதனால எலாஸ்டிக்க வேணா ஜஸ்ட் கொஞ்சம் லேசா இழுத்து இழுத்து பிடிச்சுக்கோங்க. ஆனா எலாஸ்டிக்ல தையல் போடணும்னு அவசியம் இல்லை.
துணியை மட்டும் நல்லா விரிச்சு வெச்சி போடுங்க. ஏனா இப்படி விட்டோம்னா சுருக்கம் ஆயிடும். அந்த சுருக்கத்துல தச்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எடுப்பு விரிஞ்சு கொடுக்காது. சோ சுருக்கம் இல்லாம தச்சணும். அப்படியே கொஞ்சம் எலாஸ்டிக்க கொஞ்சம் இழுக்கிற மாதிரி வச்சு இப்போ இந்த இந்த எலாஸ்டிக்க விட இந்த பாவாடையோட அகலம் அதிகமா வர மாதிரி தெரிஞ்சிச்சுனா நீங்க இந்த பாவாடைய லேசா கொஞ்சம் சுருக்கு புடிச்சி அங்கங்க அப்படியே வச்சு தைக்கலாம். சரிங்களா? ஆனா கொஞ்சம் இழுத்து வச்சு தைங்க. இது நல்ல டைட்டா இருக்கணும்னா அப்படியே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இது முடிச்சாச்சு. அழகா ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் பண்ணிட்டு பேக் சைடு இப்படி ஜாயின் பண்ணிருக்கோம். இது ரொம்ப எளிமையா தைக்கிறதுக்காக இப்படி ஈஸியா முடிச்சிருக்கேன். இந்த ஃபினிஷிங் வேற மாதிரி வரணும்னாலும் வேற மாதிரி தைக்கலாம். இது பேக் சைடு. இப்போ அப்படியே ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். अनारकली